போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். வாகனத்தை மிக வேகத்தில் இயக்காமல் மித வேகத்தில் இயக்குங்கள். பக்கல் அப் யங் இந்தியா, பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள நல்லதங்கால் ஓடையின் குறுக்கே அமைந்துள்ள இந்த அணை திட்டம், முத்தமிழங்கிற ஐயா கலைஞர் அவர்கள் 4வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது, அன்றைக்கு இந்த பகுதி வெள்ளக்கோயில் தொகுதிக்கு உள்ளடங்கிய இந்த பகுதியில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு இதற்கான அணை ஒன்றை தந்தார்கள். அது ஏறத்தாழ சுமார் 5000 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய இந்த அணை. அது அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு மீண்டும் முத்தமிழ்கையா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பொழுது அந்த அணையினுடைய பணிகள் முழுமையடைந்து, நம்முடைய இன்றைய மாண்புகு நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் மாண்புகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து இங்கே இந்த அணையை திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு இந்த நல்லதங்கால் ஓடையின் குறுக்கே இந்த அணை கட்டப்படவில்லை என்று சொன்னால், இதில் வரக்கூடிய நீர், மழை நீர் அமராவதி ஆற்றிலே போய் கலந்து காவேரி ஆற்றில் கலந்து வீணாக கடலுக்கு சென்று கொண்டிருந்த சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கு ஒரு தடுப்பணை இந்த அணை அமைந்த காரணத்தினால் இங்கேயே தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. இதன் மூலம் 5000 ஏக்கர் சுமார் ஆயக்கட்டு பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இல்லை தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திலும் சரி, அதேபோல் குளத்துப்பாளையம் பேரூராட்சி, அதேபோல் மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பெருமையை போன்ற பகுதியில் ஆயக்கட்டு பகுதிக்கு சேர்க்கப்பட்டு பாசனம் விட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை இருக்கக்கூடிய பயிர்களுக்கும், நிலத்தடி நீரை அந்த பகுதியில் மேம்படுத்துவதற்கும், அதேபோல் மக்கள் பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு குடிநீருக்கான ஆதாரமாக இன்றைக்கு இதை திறந்து விடுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில், வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது இன்றைக்கு இந்த தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குள் இருக்கக்கூடிய உடையார் குளம், அதிலையும் தண்ணீரை சேமிப்பதற்கு தண்ணீர் திறந்து வரப்படுகிறது. எனவே அந்த வகையில் அங்கே தண்ணீர் சேருகிற நீர் சேமிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நிலத்தடி நீர் மேம்படும், அதுபோல் ஆழ்குழாய் கிணறுகள் அதெல்லாம் மேம்படுவதற்கு, குடிநீர் மேம்படுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே அந்த வகையில் இருக்கக்கூடிய நீரை சிக்கனமாக விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்வதோடு, இருக்க ஏறத்தால் 14 நாட்கள் சுமார் 43 கன்னடி தண்ணீர் திறந்து வரப்படுகிறது. உடையார் களத்திற்கு ஏறத்தால் அப்படி 6 நாட்களுக்கு இந்த தண்ணீர் விடப்படுகிறது. அதில் ஏறத்தால் சுமார் 13 கன்னடி தண்ணீரும் அங்கே விடப்படுகிறது. எனவே இருக்கிற தண்ணீர் அவ்வளோதான். மீண்டும் எதிர்காலத்தில் மழை பெய்கிற பொழுது அங்கே நல்லதங்கால் ஓடையின் மூலமாக வருகிற நீர் சேமிக்கப்பட்டு இந்த பகுதி வறட்சி பகுதிக்கு நிச்சயமாக இது பயன்படுத்துவதற்கு முறையாக நீர்வளத்துறை மூலம் இந்த அணை பராமரிக்கப்பட்டு வருகிறது. நலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீடு வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட முற்றுகிற வந்திருந்தாங்க. அந்த நிலம் அதாவது அரசினுடைய கவனத்துக்கு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு 10 ஆண்டு காலம் அதற்கான சூழ்நிலை ஆகிவிட்டது. தொடர்ந்து நீதிமன்றமும் சென்ற காரணத்தினால் அது வழக்கு முடிவுற்று இப்பொழுது அரசினுடைய பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட நீர்வளத்துறையுடைய அமைச்சரவரிடத்தில் எடுத்து சொல்லியிருந்தேன். இதற்கிடையில் புதிதாக நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் பொறுப்பேற்றுக்கின்றார்கள், அதேபோல் நிதித்துறையினுடைய செயலர் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கால் மீண்டும் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கை நானும் நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிராவ நலத்துறை அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக எடுப்போம்.